ஒரு வயலுக்கு பக்கத்தில் ஒரு எலி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அதுக்கு அங்கே விளையிற மக்காச்சோளங்களை எல்லாம் சாப்பிட்றதா வேலையே. இதனால் கவலைப்பட்ட அந்த வயலோட விவசாயி அறுவடை செஞ்ச மக்காச்சோளங்களை எல்லாம் ஒரு மூடி போட்ட கூடையில் போட்டு வைக்க ஆரம்பித்தாரு. ஒரு நாள் அந்த எலி அந்த கூடையை ஓட்ட போட்டு உள்ளே போய் சோளத்தை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது. நிறைய சோளத்தை சாப்பிட்டதால் எலியோட வயிறு பெருசாயிடுச்சு. அந்த எலியால் குட்டி ஓட்ட வழியாக வெளியில் வர முடியும். உடனே அந்த எலி அழுக ஆரம்பிச்சது. எலியோட அந்த அழுக சத்தத்தை கேட்ட அந்த பக்கமா போன முயல் நடந்த கதையெல்லாம் கேட்டுச்சு. கேட்டுட்டு முயல் ஒரு ஐடியா கொடுத்துச்சு. நீ கொஞ்ச நேரம் காத்திருந்தேன்னா சோளம் எல்லாம் செரிச்சு ஓ வயிறு சின்னதா பழையபடி ஆயிரும். நீ சுலபமா அந்த குட்டி ஓட்ட வழியா வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே வயிறு குறையிற வரைக்கும் கூடக்குள்ளேயே தூங்குச்சு எலி. தூங்கி எழுந்ததும் வயிறு சின்னதா ஆகிடுச்சு. அப்பவும் அந்த எலிக்கு அந்த கூடையை விட்டுட்டு போக மனசில்லை. திரும்பவும் மிச்சம் இருக்கிற சோளங்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது. சாப்பிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சது. எலியோட கொரட்டை சத்தத்தை கேட்ட அந்த பக்கமாக வந்த பூனை மெதுவாக அந்த கூடையை திறந்து அந்த எலியை பிடிச்சி சாப்பிட்டுடுச்சு. இது மாதிரி தான் மக்களே, நமக்கு கிடைச்சதை போதும்னு நினைக்காம இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா பெரும் ஆபத்து தான் விளையும். பேராசை பெரு நஷ்டம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.